Hi, welcome to Fusion and Style. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அகத்திப்பூ பொரியல். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. இதில் அகத்திப்பூன்னு எடுத்திருக்கேன், சிகப்பு கலர் அகத்திப்பூ. அகத்திப்பூவில் கால்சியம் சத்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. அகத்திப்பூ கசக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த கசப்பு தெரியாமல் இருக்க தேங்காய் பருப்புலாம் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். சின்ன வெங்காயம், வரமிளகாய் இதெல்லாம் எடுத்துக்கலாம், தேவையான பொருட்கள். அகத்திப்பூவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இந்த கன்சிஸ்டன்சிலே வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே வரமிளகாயை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி அதையும் போட்டுக்கலாம். நல்லா போட்டு வணக்கணும். நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், ஈஸி சீக்கிரமாகவே வதங்கிடும். உப்பு இப்போவே சேர்த்திட்டா இப்போது நம்ம நறுக்கி வச்ச பூவை வந்து போட்டுக்கலாங்க. அகத்தி பூவை இது வந்து ரொம்ப நேரம்லாம் வேக தேவையில்லை, ஒரு 1.5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். அப்படியே எவ்வளோ கம்மியாகிடும், ஏன்னா நம்ம எவ்வளோ போடுறோமோ அதில் கால்வாசியாக மாறிடும். இந்த மாதிரி நல்ல ஒரு 1.5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருங்க, ரொம்ப நேரம் ஆகாது. இப்போது வேக வச்ச பாசிப்பருப்பை போட்டுக்கலாம். ஏன்னா கசப்புத்தன்மை தெரியாதுங்க, இந்த மாதிரி பாசிப்பருப்பு தேங்காய் இதெல்லாம் சேர்க்கக்குள்ளே அந்த கசப்புத்தன்மை நம்மளுக்கு தெரியாது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு தான் இப்போது அரைச்சி வச்ச தேங்காயும் போட்டுக்கலாம். திருவி வச்ச தேங்காய் நம் திருவ முடியல அப்படின்னா மிக்சியில் எடுத்து லைட்டாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி கூட நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.